வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருச்சிற்றம்பலம். இணையத்தில் அனைவருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதின் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வகுப்பு நிறைவாக அமைய எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். அனைவரும் ஒரு தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். முதுகு, கழுத்து, தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். தோள்பட்டை பகுதிகள் தளர்வாக இருக்கட்டும். நிதானமாக கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நூலன்னுரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தியர்களது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞான தலைவனை நன்னுவரன்றே. நற்றுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். ஒரு தடவை நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை சூத்திரங்களை பார்த்துட்டு போயிடலாம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே. இது பாபா, பேசிக் பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல். பாய், ஸோ அதில் பார்த்தோம்னா, பதி அப்படிங்கிறது இறைநிலை, இறைவன். பசு அப்படிங்கிறது உயிர்நிலை. பாசம் என்பது மாயை. இந்த மூணும் தனித்தனியே பிரித்து பார்த்தோம்னா, இந்த மூணு வந்து எப்படி இறைநிலை வந்து ஆதியோ, அதே போல இந்த உயிர்நிலையும் மாயையும் அனாதி. இதுக்கெல்லாம் ஆரம்பம் என்பது கிடையாது அப்படின்னா, அது ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒன்னோட ஒன்று சேராது. இதில் இந்த பசு அப்படிங்கிறது இறைவனை போய் சேரல, மாயை பக்கம் போய் சேர்ந்துடுது. ஆனால் எப்போ இந்த பசு வந்து அந்த இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சி அது அணுகும் போது இந்த மாயை அப்படிங்கிறது இல்லாமல் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். அப்போ இந்த சைவ சித்தாந்தத்தில் வந்து அந்த இறைநிலை அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சு, இந்த மாயைங்கிற தத்துவத்தை புரியும் போது சிவத்தத்துவம் வித்யா தத்துவம் ரெண்டாக பிரித்தோம். சிவத்தத்துவத்தில் சிவசத்துவத்தை சுத்த மாயைன்னு சொல்கிறோம், வித்யா தத்துவத்தை அசுத்த மாயைன்னு சொல்கிறோம். இந்த இரண்டு தத்துவங்களும், இந்த 12 தத்துவங்கள், இதுல வந்து மாயை தத்துவம் 7, இந்த சிவ தத்துவம் 5, இது ரெண்டு 12 தத்துவங்களை அங்கே பார்க்குறோம். ஆனால் திருமந்திர உள்ளார் போய் பார்க்கும்போது அது எல்லாம் ஒரு தத்துவம் எடுத்து, சிவ தத்துவம் ஃபுல்லாக ஒரு தத்துவம் எடுத்துக்கிட்டு, வித்யா தத்துவம் 7 தத்துவம் எடுத்து 8 அப்படின்னு இன்னைக்கு படிக்க போகிறோம். அதுக்காக தான் இதை ரிமைண்டர் பண்ணிட்டு போகலாம். இதுல வந்து இந்த உயிர்நிலையானது மாயையிடம் சிக்கி கொண்ட போது, அதிலிருந்து அந்த பாடான நிலையிலிருந்து இறைவன் இறங்கி வந்தது தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா. முதலில் இறைவன் வந்து நாதம், விந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், அந்த சுத்த வித்தையாகிய கடைசியில் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த சுத்த வித்தையில தான் அது இருக்கு. அதே வந்து இறைவன் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு, பிரம்மன், அதெல்லாம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5வது நிலை. இதுல வித்யா தத்துவம் வந்து நியதி, காலம், கலை, வித்தை, அராகம், மாயை, ஆன்மா, குருடன், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு வரக்கூடிய புது திருமதங்களை பார்க்கலாம்.
நேற்று பார்த்த திருமந்திரத்தை நம்ம ஒரு தடவை நினைவுபடுத்தி கொண்டு புதிய திருமந்திரத்தை போகலாம். பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய ஜீவனில் மெல்ல நீள் வாயும் பூவியே அவிலும் குறி கொண்ட போதே. எப்படி இந்த பூவோட மனம் வந்து காத்துல வீசி கலந்திருந்து மற்ற உயிர்களை ஈர்த்து கொள்கிறதோ, மற்ற உயிர்கள் உணர செய்கிறதோ, அதே போல இந்த வாயுவானது இந்த உடலுக்குள்ளார இந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் வந்து இந்த குழந்தைக்குள்ளார போய் அதை வந்து குழந்தை உருவாகிறதுக்கு அந்த உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இறைவன் வந்து உள்ளார வந்து அவன் வாயுவாக இருந்து இந்த உடலை ஆட்சி பண்றான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைய திருமந்திரம் ஏற எதிர்க்கில் இறைவன் தானாகும், ஏற எதிர்க்கில் இறைவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேரொக்க வைக்கின் நிகர்போதத் தானாகும், பேரொத்த மைந்தனும் பேரரசாலுமே. ஓகே, ஒவ்வொரு வார்த்தையை பார்த்தா புரிஞ்சிடும். அப்படியே பார்த்துட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாம் ஈஸியான திருமந்திரம் பார்த்துருக்கேன். இதில் மைந்தன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தானே, மைந்தன்னா மகன். ஓகே, பேர் அரசு ஆளுமே அப்படின்னா மைந்தன் வந்து அரசனாயிருவார், ஆனால் அவன் ஆள்ற அரசு எப்படி இருக்கும், வந்து பெருசாக இருக்கும், ஒரு பெரிய ஆட்சி, ஒரு பெரிய ஒரு பவுண்டரியை வந்து கையாளக்கூடிய அளவுக்கு ஆட்சி ஆளக்கூடிய ஒரு, இன்னைக்கெல்லாம் அப்படி ஆட்சி எல்லாம் வேற மாதிரி இருக்கு, அப்பெல்லாம் வந்து அரசன் ஆழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்குற பேரரசு அப்படிங்கிறது. இன்னைக்கு யார் பேரரசன் நமக்கெல்லாம்? அடுத்து நாம தான் பேரரசன் நிர்ணயிக்க போறோம், எலெக்ஷன் வரப்போகுது. ஓகே, பேரரசாலும் அப்படி ஒரு மைந்தன் வந்து பிறப்பான் அப்படிங்கிறத வந்து இங்க கடைசியில சொல்லுது. இப்பேற்பட்ட ஒரு பேர் பெற்றவன் பேரொத்த மைந்தனும் பேரரசாலுமே. நாலாவது வரி ஈஸியா இருக்கா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்கு. எவனோ எப்படியோ ஒரு விதத்துல பிறக்கிற ஒரு குழந்தை வந்து அது வந்து இந்த பேரரசை ஆளக்கூடிய ஒரு பேரரசனாக வருவான் அப்படிங்கிறது இருக்கு. முதல் வரியில இறைவன் தானாகும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு முதல் வரியில. ஓகே, அவன் இறைவன் தானாகும் அப்படின்னா இறைவன் தானாகுனா இறைவன் போல, அதாவது இறைவன்ங்கிறது சிவனை குறிக்கக்கூடியது, பரமேஸ்வரன், அவன் போல இருக்கக்கூடிய ஒரு தகுதியை வந்து அடையக்கூடிய ஒரு குழந்தை அல்லது குழந்தை இந்த மாதிரி உருவாகும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வரியில அரியவன் அப்படின்னு இருக்கு. ஹரின்னா உங்களுக்குலாம் தெரியும், திருமால், திருமால் போல ஒரு குழந்தை வந்து உருவாகும் அப்படிங்கிறது. போதத்தான் அப்படிங்கிறது வந்து பிரம்மன், பிரம்மத்துக்கு அப்படி ஒரு பிரம்மனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு, அது ஏதோ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பேரை வச்சு அவருக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க, அதில் அவ்வளோ டீப்பாக நான் டெப்த்தாக போகலை. அப்போ இங்கே வந்து ஈஸ்வரன், அதாவது ஈஸ்வரன், திருமால், பிரம்மன், இந்த மூன்று மும்மூர்த்திகள், மூன்று கடவுள்கள் இங்கே குறிப்பிடப்படுது. இதெல்லாம் சுத்த வித்தைன்னு சொல்லக்கூடிய சிவதத்துவத்தினுடைய கடைசி பகுதி, இதான் நமக்கு தெரிஞ்ச கடவுள் இவங்கெல்லாம். அந்த இறைநிலையை, இந்த இறைநிலையை நம்ம இப்படி தான் பார்க்குறோம், அதுக்குள்ளார தத்துவங்கள் இருக்கு. ஓகே, இப்ப அது நம்ம புரிஞ்சிருச்சு, இது எப்படி நடக்குது அப்படின்னு. ஏற எதிர்கில் அப்படின்னு சொன்னா ஆண் பெண் உறவில் சேரும் போது ஆண் சுக்கிலமாகிய அந்த இது பெண்ணினுடைய சுரோனிதத்தை போய் எதிர்கொண்டா அப்ப பிறக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து பரமேஸ்வரன் போல அமைப்பு பெற்றிருக்கும். மாற எதிர்கில் அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அங்கே வந்து சுரோனிதம் மோதி அங்கே சுக்கிலம்ல கரு உருவானா அங்கே ஹரி திருமால் போல ஒரு குழந்தை உருவாகும். இதுல ஆண் பெண் சமநிலையோட மோதுது நேரொக்க வைக்கின் நிகர் போதத்தானா, இது சமநிலையில மோதுமே ஆனால் இது வந்து அங்கே குழந்தை வந்து ஒரு பிரம்மன் போல ஒரு குழந்தை உருவாகும், ராஜசம். இந்த மூணும் ஒன்று சேர ஒரு சேர ஒரு குழந்தை பிறக்குமே ஆனால் அது இந்த நாட்டு அரசு ஆளும், பேரரசு ஆளும், இவ்வளவுதான். அப்போ ஒரு குழந்தை எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி, இதுல ஒன்றும் பெருசு வந்து ஈஸியா தான் இருக்கு, இந்த மாதிரி எதை எதை எதிர்கொண்டால் எதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆண் சுயக்கிலம் எப்படி பெண் சுரநிதத்தை போய் எதிர்கொள்வது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது. இப்போ ஒரு டெக்னிக் ஒரு வித்தியா இருக்கு அப்படின்னா, ஒரு வித்தை ஒரு வித்தியா இருக்கு அப்படின்னா, அந்த டெக்னிக்கை நம்ம எப்படி கையாளணும்னு தெரியும். ஆனா இதெல்லாம் நடைமுறையில நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்களா? இன்னைக்கு நம்ம காலங்களில் இதெல்லாமே சடங்கு முறைகள் இருக்கு, அர்த்தம் தெரியாம இருக்கு. இதை அடியேனுடைய புரிதல்ல இருந்து சொல்றேன். ஆண் சுக்கிலம் பெண் சுரநிதத்தை போய் மோதி அது வந்து கரு உருவாகுது அப்படின்னா, பெண்ணோட அந்த முட்டையெல்லாம் உருவாகி அந்த சுரோனிதம் தயாராகிறதுக்குள்ளார ஆண் விந்து உள்ளார போயிடுச்சு அப்படின்னா அது போய் மோதும். அல்லது பெண்ணோட சுரோனிதம் வந்து ரெடியா இருந்து ஆணோடது லேட்டா போனது உண்டுன்னா அப்ப வந்து இது அங்க பெண் டாமினேஷன்ல இருக்கு. இது ரெண்டு சமநிலையில போகணும்னா, விச் மீன்ஸ் அந்த தாந்திரியத்துல சொல்லுவாங்க, தாம்பத்தியத்துல சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் சமநிலையில சம நேரத்துல அவங்க அந்த உச்சகட்ட நிலையை அடையணும் அப்படிங்கிறது. இது ரெண்டு ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் போது இந்த மாதிரியான சமநிலை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி தான், அப்போ ஒரு கருமுட்டை எப்படி உருவாகும், எப்போ உருவாகும், ஸோ எல்எம்பின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் மெனோபோஸ் பீரியட், அதை பேஸ் பண்ணி நாள் குறித்து கொடுப்பாங்க. ஐயர்கிட்ட போயிட்டு சாந்தி முகூர்த்தத்தில் நாள் குறித்து கொடுப்பாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து எத்தனாவது நாளில் இருந்தால் இந்த குழந்தை உருவாகும், அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரெண்டு பேரும் சமநிலை அடையிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ அந்த ஓவலேஷன் பீரியட் இல்லாத காலத்துல தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எடுத்த உடனே அவங்க வந்து ஓவலேஷன் பீரியட்ல போய் கொடுக்கும்போது அந்த டைம்ல வந்து கரு உருவானா அது இந்த மாதிரி சமநிலையை அடையாது அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்த்து பண்ண காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அது மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப எல்லாம் வேற ஏதோ நாளை பார்த்து, வேற ஏதோ காலண்டரை பார்த்து, ஜாதகத்தை பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் திருமந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, இல்லை திருமந்திரத்தில் இருந்து யாராவது ஒரு தாம்பந்தி வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு அதுக்கான சாய்ஸ் இருக்கணும். ஓவலேஷன் பீரியட் வரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து புது தம்பதிகள் வந்து உருவாயிருக்கணும், அவங்க வந்து சேர்ந்திருக்கணும், அவங்களுக்கு இது புரியணும். அதன் பிறகு ரெண்டாவது குழந்தைக்கு இது பிரச்சனை இருக்காது. அந்த ரெண்டாவது குழந்தைக்கு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆண் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து உச்சநிலையை அடைஞ்சு ஆண் வந்து வெளியேறதா, இல்லை பெண் வந்து முன்னாடி மூச்சம் அடைகிறாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி குழந்தை உருவாகிறதுக்கு சமநிலையை அடையணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுல அந்த நிலையை வந்து மூன்று குணங்கள் வந்து சத்துவம் தமஸ் ரஜஸ் இந்த மூன்று குணங்களையும் அடிப்படையாகவும் கொண்டு குறிப்பிட்டு உரை எழுதியிருக்காங்க. இதுல வந்து இறைவன் அப்படிங்கிறத வந்து அந்த பரமேஸ்வரம் அப்படிங்கிறது வந்து அசையாத நிலை அப்படிங்கிறது, அசையா நிலையில் இருக்கக்கூடியது கம்ப்ளீட்டா ஸ்டில் இருக்கக்கூடிய தாமச நிலை, ஸ்டாட்டிக் ஸ்டேட். அதுல இருந்து பிரகாசம் ஃபர்ஸ்ட் வெளியே வர்றது வந்து பெண்ணினுடைய சுரோனிதம் மோதும் போது அங்கே பிரகாச சத்துவ குணமும், அது வந்து சமநிலையில் இருக்கும்போது ராஜச குணம் இயக்கத்துக்கும் வர மாதிரி இந்த மூன்று குணங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த மூன்று குணங்களோடையும் மூன்று மூர்த்திகளோடையும் கம்பேர் பண்ணி, மும்மூர்த்திகள் பெற்ற ஒரு குழந்தை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, மும்மூர்த்திகளும் ஒன்னா சேர்ந்து பிறந்திருக்கான் பாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த பழமொழிகள்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தலை, இந்த மாதிரி இதுல இருந்தா எடுத்திருக்கோம். அப்போ ஏற எதிர்கில் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மாற எதிர்கில். இப்போ உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏற இறக்கில், மாற எதிர்கில், நேரொக்க வைக்கின், நிகர் அப்படிங்கிறது, பேரொத்த மைந்தனும் பேரரசாங்கம். இப்போ படிச்சு பாருங்க, உங்களுக்கு திருமந்திரம் ஈஸியா இருக்கும். ஏற எதிர்க்கில் இறைவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேரொக்க வைக்கின் நிகர் போத தானாகும், பேரொத்த மைந்தனும் பேரரசாலுமே. ஈஸியா இருக்கா? ஓகே, இந்த மக்கட்பெயர் பற்றி திருக்குறள் வள்ளுவனின் வாய்மொழிக்கு போகலாம். மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்கலம் மக்கட்பேறு, நன்மக்கட்பேறு. மங்களம், மங்களம் என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். அப்ப இங்க மங்களம் என்பது மனைமாச்சி. மனை அப்படிங்கிறது என்னது? மனைங்கிறது ஒரு ஆண் பெண் இரண்டு பேரும் சேர்ந்து இல்லற தர்மத்தில் இருக்கிறதா மனை. அப்ப மனை மாச்சி அப்படிங்கிறது இல்லற தர்மத்தினுடைய பெருமை. அதுக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அணிகலன், நன்கலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னும் வந்து ஜுவல்ஸ் போட்டா எப்படி இருக்கும்?
அதுவே வந்து ஒரு பெருமை மிக்கது. மங்களம் அதாவது வந்து நமக்கு மனைமாச்சி அப்படிங்கறது ஒரு மங்களம் சொல்லக்கூடிய ஒரு சிவம் பொருந்திய, அதாவது ஒரு பெருமை மிக்க ஒரு தர்மம் தான் அந்த இல்லற தர்மம் அப்படிங்கிறது. கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லறம் குடும்பம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து நன்மக்கள் பேரு, மக்கட்பேருன்னு இல்லை, நன்மக்கள் பேரு. ஏற்கனவே உள்ளார பார்த்துருக்கோம், பண்புடை மக்கட்பேரு, நன்மக்கட்பேரு, நல்ல குழந்தையை பெற்றிருக்கிறது. எப்படி சார் நல்ல குழந்தையை பெற்றிருக்கிறது? இப்படிதான் சார் பேரரசு ஆளும் குழந்தையை பெற்றெடுக்கணும். அப்ப இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா நீங்க நல்ல மக்களுக்கு குழந்தை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா அந்த குடும்பம் வந்து அணிகலன் அணிந்த ஒரு குடும்பம் போல அது அமைக்கப்படும். ஸோ இன்னொரு முறை தெளிவா படிக்கணும்னா, மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. நன்கலம்ங்கிறது நன் அணிகலன், அல்லது நிறைய ஜுவல்லர்லாம் அணிக்கிறது, ஜுவல்லர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறது அணிகலன். பெருமைக்கு பெருமை சேர்த்துறது, நல்ல மக்களை பெற்றுக்கிறது இந்த குடும்பத்துக்கு, சிறப்பான குடும்பத்துக்கு மேலும் அணிகலனை வழங்குவது போல. இதுல சிவம் அப்படிங்கிறது, மங்களம் அப்படின்னு சொன்னாலே அது சிவம்னு சொல்லலாம், அல்லது வந்து மங்களம்ங்கிற சொல்லுக்கு மங்களம் தான், அதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, மனைமாச்சியை பத்தி தான் சொல்றாங்க. மனைமாச்சி இருந்தா தான் அது மங்களம். எல்லா மனைமாச்சியும் மங்களம் இல்லாமல் இருக்காது, அப்படிதான் ஆரம்பிக்கும். மங்களத்துல தான் ஆரம்பிப்பாங்க, பத்திரிக்கை வைக்கும் போது இருந்தே அது வந்து எல்லாம் ஆரம்பிக்கும் போதும் மஞ்சள் தூள் தான், ஓட்டப்புற பத்திரிகையில இருந்து கலர் அடிச்சு மங்களம் அடிக்கிறது. ஆனா உண்மையிலேயே மங்களம் அப்படிங்கிறது முழுமையான சிவநிலையிலிருந்து இறைநிலையிலிருந்து பண்றதுதான். சுபிக்ஷம்னு எடுத்துக்கலாமா? சுபிக்ஷம்ன்ற சுபிக்ஷம்ன்ற அந்த வார்த்தையை அது எடுத்துக்கலாமா? மங்களம்னா சுகவாழ்வு. சுப கூட்டல் இக்ஷா, உங்கள் ஆசை எல்லாம் நிறைவேறட்டும், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும். அனைத்தும் தருபவர். அவன் சுபேஷன். ஐயப்ப, நீங்க பேரொத்த மைந்தனும் பேரரசு ஆளுமேன்னு நீங்க இல்லையா? அப்ப வந்து இப்ப அரசாட்சி ஆடுறவங்க எல்லாம் அவ்வளோ நல்லவங்களாயான்னு உங்களை நான் கேக்குறேங்க. அம்மா, இந்த வீடியோ யூடியூப்ல போக போகுது, இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, ரொம்ப அழகுமா அந்த கேள்வி. சோ இப்படிதான் அரசு ஆளணும் அப்படிங்கிறது இருக்கு. வேதாத்திரி மகரிஷியும் அதனுடைய வேட்கையில் அப்படிதான் எழுதியிருப்பாரு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உள்ளறிவை, அந்த உயிரறிவு உயிரறிவை உள்ளுணர்வை பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற தலைவர்களுக்கு உயிரறிவு பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீல்டில் இருந்தவர். ஆனால் இந்த வேட்கை நடைமுறைக்கு வருது. இன்னைக்கு மோதிஜி வந்து இன்னைக்கு யோகாவில் இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து யோகாவில் வந்து நமக்கு இன்னைக்கு உலக நாடுகளே பேசக்கூடிய அளவுக்கு ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த மகானோட சங்கல்பம் வந்து இன்னைக்கு அது நிறைவேறுது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த உயிரறிவை பற்றி அவர் எந்த அளவுக்கு உயிரறிவை உணர்ந்தார்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய வெளிப்பாடு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிற எந்தெந்த உலகத் தலைவர்களாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா, ஆனால் அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் சத்தியமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்ததுன்னா இப்போ இதே இன்னைக்கு நம்ம திருக்குறளும் திருமந்திரம் பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளில் அரசியல்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, அந்த அரசு அமைச்சு இதெல்லாமே இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு 10 திருக்குறள் இருக்கிறதை யாராவது தேர்தல் வாக்குறுதியாக உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கினா நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரியான ஒரு குழந்தை வந்து நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திருமந்திர முறையில் சொல்லுது. இது வந்து நாட்டு அரசு ஆள்றதுக்காக மட்டும் இல்லை. இப்ப திருமந்திரம் மட்டும் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும், அரசு ஆளணும் அப்படிங்கிறது தான். இங்க அரசு பேரரசு அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்குமா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு தன்மை. ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை சரியா பயன்படுத்தி அவங்க யூஸ் பண்ணிட்டு இந்த உலகத்துல வந்து மனிதனுக்கு வந்து
எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்ந்து அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சையும் தான் தான் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு இடம் வருது பாருங்க, அதுதான் வந்து ரிலேஷேஷன் அப்படிங்கிறது. அந்த தன்னிலை உணரக்கூடிய ஒரு இடம் மனிதனுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து சிவ அம்சமும் திருமால் அம்சமும் ஹரி அம்சமும் பிரம்மத்தோட அம்சமும் மூணு அம்சமும் ஒன்னா சேர்ந்து வருதுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அது அரசியலுக்காக எல்லாம் வராது. ஏன்னா அது அரசியல் ஆள்றதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா இதே மாதிரி எல்லா மக்களையும் இதே போல எல்லா குழந்தைகளும் உருவாக்கி இதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி இந்த குழந்தைகளை உருவாக்கி இந்த நாடை சுபிக்ஷமா மாத்திடணும் அப்படிங்கறத வந்து அந்த ஆன்மா துடிக்கும். அந்த குழந்தை அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நாள்ல பாருங்க எப்படி இருக்கு. இப்ப இன்னைக்கு இதே கல்வி திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கல்வி திட்டத்துல வந்து இப்ப இதெல்லாம் யாரு சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு? இதெல்லாம் யாரு சொல்லிக் கொடுக்கணும்? ஸ்கூல்ல தான் ஆட்சி தான் சொல்லிக் கொடுக்கணும், அரசாட்சி கரெக்ட். தான், அரசு தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தா இது வந்து அரசு ஆளுதுன்னு சொல்லலாம். அது வந்து இப்ப அது அது ஆளுல அவ்வளவுதான், ஆட்சி இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கும் போது இந்த இதெல்லாம் படிச்சாங்கன்னா அப்ப அது அவங்களுக்கு புரியும். அவங்களோட ஜென்ரேஷன்லாலும் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் தெரிஞ்சு எப்படி வந்து இது சமநிலையில ஒரு ஆண் பெண்ணோட விந்து சுக்கிலும் சுரணிதம் எப்படி வந்து சமநிலையில மோத வைக்கிறது. இந்த டெக்னிக்கு நிறைய வந்து தாந்திரிக டெக்னிக் நிறைய புத்தகங்கள் இருக்கிறதா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் சூத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, இதுலயும் பரியங்க யோகா வருதுன்னு சொல்றாங்க. ஆனா யாரும் டீட்டெயிலா அதை வந்து வெளிப்படையா எழுதுறதுக்கு யாருக்கும் இல்லை. அது எனக்கு கிடைக்கல, அடியனுக்கு கிடைக்கல. யாராவது அந்த மாதிரி எழுதியிருந்தும் கூட இருக்கலாம். யாராவது உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அந்த தகவலை நீங்க இந்த உலக சமுதாயத்துக்கு சப்ளை பண்ணுங்க. அப்ப வந்து பேரரசு ஆளுமைன்றது, அதாவது இந்த உலகத்துல கிடைக்கிறத வச்சு உலகத்தை தனிப்பட்ட அவன் அனுபவிச்சு உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் இந்த உலகத்தை வென்றுட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல உங்களுக்கு ஈசாவாசி உபநிஷத்து கிளியரா கொடுப்பாங்க. புரியுது இந்த உலகத்தை வென்று இறப்பை வென்றான் அப்படின்னு வரும். இறப்பை வென்று இறவா நிலையை அடைந்தான் அப்படின்னு சொல்லி பிறவா நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவன் ஒருவன் ஞானம் அடைகிறானோ அவனுக்கு இறப்பு என்பது கிடையாது. அப்படின்னா உலக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ அவன் சாகவே மாட்டானா, 3000 வருஷம் 4000 வருஷம் இந்த உடம்பு அப்படியே இருக்குமா அப்படின்னு. நான் ஒரு சொல்லுவார்ல, இந்த உடலே நான் இருந்தேன் எண்ணிலி கோடி, கோடிக்கணக்கான வருஷம் இந்த உடம்புல இருந்தேன் அப்படிங்கிற, அப்படியே அர்த்தம் அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து எண்ணற்ற உடல்ல உயிர் இருந்தாலும் கூட உயிருக்கு வந்து அவங்களுக்கு அழிவு இல்லை. இதே மாதிரி இவர் வந்து இறவா நிலை அப்படின்னா இந்த உடம்புல இருந்து ஒருவர் மாறுறது பேர் இறவா நிலை கிடையாது. இந்த உடம்பு அழிஞ்சு போகும், இது அவங்க மீன் பண்றதே கிடையாது. இறைவனோடு சேர்ந்து அவங்க வந்து இன்னொரு பிறப்பை எடுத்து எடுத்து வராம இருக்காங்க பாருங்க, அதுதான். அப்ப பிறவா நிலை அப்படிங்கறது வந்து இறந்தா பிறந்துதான் ஆகணும். இப்ப பிறந்துட்டோம் அப்படின்னா பிறப்புன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா டெஃபினட்டா இறப்பு வந்தே ஆகணும். இது கற்பனை கிடையாது, இது உண்மை, இதை மாத்த முடியாது. அதே போல இறந்துட்டா பிறந்தே ஆகணும், இது உண்மை. இது கடவுளை நம்புறது, வேதத்தை நம்புறது, எந்த மதங்களா இருக்கட்டும், ஜெயினிசம் புத்திசம் சார் எதை வேணா இருக்கட்டும், எல்லா மதங்களும் இதை நம்புகிறது. ஏனென்றால் அது பின்னாடி உண்மை இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா பிலாசபிக்கல் சிஸ்டமே இருக்கு. அப்ப ரிஷிகளும் முனிவுகளும் இதுக்காக தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து தன்னை முழுமை அடைந்து இந்த இறப்பை வென்று அவன் வந்து பிறவா நிலையை அடையக்கூடிய ஒரு நிலைமை எங்க இருக்கு அப்படின்னா மனித பிறப்புக்கு இருக்கு. அப்ப மனித பிறப்புன்னா என்னன்னா மனிதன் குழந்தையா பிறக்கிறது. மனிதன் குழந்தை எப்ப மனிதன் குழந்தையா பிறக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு பேர் உள்ள குழந்தை வந்து பேரரசு ஆளும் ஒரு குழந்தை இந்த இந்த உலகத்தை வென்று அவன் இறைவனை அடையக்கூடிய தகுதி உள்ள குழந்தை எப்போ பிறக்கணும்னா அது அப்பா அம்மாவோட கையில இருக்கு. அப்பா அம்மாவுக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். ஆணும் பெண்ணும் சமநிலையில உச்சம் பெறும்போது இந்த விந்தும் சுக்கிலமும் சுரணிதும் சமநிலையில மோதும் போது இப்படி ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் வந்து மங்களம், அது வந்து மனைமாச்சி, இல்லற தர்மத்துக்கே வந்து இல்லற குடும்பத்துக்கே அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்றாரு, அது ஒரு அழகுன்னு சொல்றாரு, அதுதான் மங்களம்னு சொல்றாரு. அதுக்கு அழகு சேர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா இந்த நன்மக்கள் பேரு. அப்ப இந்த மனித பிறவியினுடைய அடுத்த வந்து குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை வந்து முக்தி அடைகிறது, மோட்சம் அடைகிறதுக்கு ஒரு வீடு வந்து ஒரு குழந்தைய பெத்து வச்சிருக்குன்னா அதுதான் குடும்பம். அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன குட்டி ஒரு தத்துவம் படிச்சோம்ல, அது மாதிரி குட்டி போடுறது, அதுக்கு பேரு வந்து அவ்வளவுதான், அது இல்லையா, குட்டி போடுறது அவ்வளவுதான். மக்கள் பேர் நன்மக்கள் பேர்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த திரமந்திரமெல்லாம் முறிஞ்சிரும்.
புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்துக்கு போகலாம். கர்ப்பத்து கேவல மாயால் கிளை போட்ட நிற்கும் துரியும் பேதித்து நினைவெள வற்பொரு காமியும் எட்டாதல் மாயேயும் சொற்பொரு தூய்மை தூய் மறை வாக்கினால் வாக்கினாம் சொல்லே. நிறைய தத்துவங்களை கொண்டாந்து ஒரே திருமந்தத்தில் அடுக்கி வச்சிருக்காரு. கர்ப்ப காலத்துல வந்து கேவலமாக நிலையில ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு, கேவலம்னா அது மட்டும் இருக்கிறது. கேவல நிலை அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆணவம் கண்ம மாயை அப்படின்னு சொல்லக்கூடியதுல போய், அந்த ஆணவ கண்ம மாயைன்னு சொல்லக்கூடிய மாயையில போய் இந்த ஆன்மா உயிர்நிலை போய் சிக்கி கொண்ட போது பாடான நிலை கேவல நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருள் போய் மாட்டிக்கிச்சு, மாயையில போய் மாட்டிக்கிச்சு. தன்னை யாருன்னே தெரியல இந்த உயிருக்கு. எங்கேயோ கற்பனை பண்ணிட்டு இருப்போம், கொண்டு போய் ஸ்லைட கொண்டு நிறுத்திடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் நல்லா பேஸ் ஃபார்முலா வச்சுக்கோங்கம்மா, மறந்துடாதீங்க. இந்த பசுங்கிறது ஒண்ணு இல்லம்மா, உயிர்நிலை, நம்மளோட உயிர் தான். இப்ப இந்த உயிர் என்னன்னா, இந்த உயிர் ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, இப்ப நம்ம உடம்புல உயிர் இருக்கு நமக்கு தெரியும், உயிர் இருக்குன்னு தெரியும், ஆனா எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த உயிரை பத்தி தான் இப்ப பிரச்சனை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த உயிருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ ஒரு கற்பனைக்காக பசுவை வச்சு வச்சுக்கிட்டோம் புரியறதுக்காக. இந்த பசு பதியை நோக்கி போயிருக்கணும், இறைவனை நோக்கி போயிருக்கணும், போகல. அது எங்க போய் மாட்டிக்கிச்சு? மாயைக்குள்ளார போயிடுச்சு. அந்த மாயைக்குள்ளார போய் மாட்டினதுனால உள்ளார மாட்டினோடனே அது ஒரு பாடான நிலையை அடையுது. ஐயோ ஒண்ணு தெரியலையே, இதுக்கு மேல நான் எப்படி நகருவேன், எந்த பக்கம் போறது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, இதுக்குள்ள வந்து மாட்டிக்கணே அப்படின்னு நினைக்கிது பாருங்க, அங்க ஒரு வெறுப்பு உருவாகுது. இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு நினைக்குது, இது விருப்பம் உருவாகுது. இந்த விருப்பு வெறுப்புக்கு தான் மூலக்கண்மம்னு பேரு. இந்த மூல கர்மால இருந்தா கர்மா உருவாகுது, அது இருந்து வரக்கூடிய திருமந்திரத்துல வருது. எப்படி இதெல்லாம் குழந்தைக்குள்ளார உள்ளார வருது, இந்த கர்மா எல்லாம் எப்படி நடக்குதுங்கிற தத்துவம் தான் இப்ப திருக்குறள் படிக்க போறோம், திருமந்திரத்துல படிக்கிறோம். இது நினைவு இருக்கா? இப்படி உள்ளார போய் மாட்டிக்கிட்ட இந்த வட்டத்துக்குள்ளார பாருங்க, பாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இந்த பாசங்கிறதா இருள். இந்த இருளுக்குள்ளார போய் மாட்டியாச்சு, இப்ப இதுல இருந்து வெளியே வரணும். இந்த இருளுங்கிறது வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த உலகம். அசூர்யா நாமதே லோகா அந்தேன தமசா விருத்தாகா சாகும்ஸ்தே பிரேத்யாபி கச்சந்தி. அந்த உலகத்தை நீங்க போய் அடைவீங்க, அது எப்படி இருக்கும்? இப்படி கார் இருள், அசுரர்கள் வாழக்கூடிய ஒரு உலகமா? எங்க இருக்குது அந்த உலகம்? கார் இருள் நிறைந்த, கார் இருள்னா அறியாமை அப்படின்னு அர்த்தம், அறியாமை நிறைந்த ஒரு உலகம், அசுரர்கள் வாழுகின்ற ஒரு உலகம். அந்த உலகத்தை நீ சென்று அடைவாய். எப்பொழுது? கர்மயோகத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, ஈஸ்வரனை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ அந்த உலகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பசு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பதியாகிய ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கல. ஈசா வாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தேன தெக்தேன புஞ்சிதா மாக்கிறது கசிய சுத்தனம். இந்த உலகமானது இப்பேற்பட்டது, ஈசனால் வாசியம் செய்யப்பட்டது என்ற தியாக உணர்வோடு நீ வாழுகின்ற போது உனக்கு முக்தி. அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நீ வாழணும். வாழும் போது எப்படி வாழணும்? உருவன்னை வேக கர்மானி ஜிஜி வீசே சதகும் சமகானி. 100 வருஷம் இந்த உலகத்தை அனுபவிச்சு வாழலாம், ஆனா எப்படி வாழணும்? உன் கடமையை நீ செஞ்சு வாழணும். அப்ப இது செய்யாத போது, இந்த உணர்வு இல்லாத போது உனக்கு இறையினுடைய தன்மையும் உங்களுக்கு கர்மயோகமும் புரியாத போது நீங்க அசுரர்கள் வாழுகின்ற உலகத்தை அடைவீங்கன்னு சொல்றாங்க. அறியாமை நிறைந்த அசுரர்கள் வாழக்கூடிய உலகம். அதுக்காக எங்க நீங்க எல்லாம் போய் தேடி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், ஆல்ரெடி நாம அங்கதான் இருக்கிறோம். இந்த உயிர் தான் இந்த பாடான நிலையில போய் சிக்கிடுச்சு. அந்த அதுல இருந்து வெளிவரத்துக்கு இறைவன் இறங்கி வந்தது தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஷார்ட்டா அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இப்ப இந்த திருமந்திரத்தை படிக்கணும். கேவல அப்படின்னு சொன்னா அது மட்டும் இருக்கிறது, அந்த கேவல நிலை பாடான நிலை. இது எங்க போய் மாட்டியிருக்குன்னா மாயையில.
இதுல கிளைத்து கூட்ட மாயை கிளைத்தால் என்ன ஆகும்? மாயை கிளைந்து கூடுது. அப்ப மாயினுடைய கிளைகள் என்னென்ன? ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லுவோம். கண்மங்கிறது மூலக்கண்மம் இருக்கு, அந்த மூலக்கண்மம் இருக்கு. இது ஒட்டுமொத்தமா மாயை நம்ம சொல்லிட்டோம். அதுக்குள்ளார ஆணவம் இருக்கு, நானுங்கிற அகங்காரம் இருக்கு, ஆணவம் இருக்கு, மூலக்கண்மம் கண்மம் இருக்கு, ஆணவம் கண்மம் மாயை, இதுக்குள்ள மாயைக்குள்ள இதெல்லாம் வச்சிருக்கோம். எல்லாம் சேர்த்தா மாயைன்னு சொல்றோம். அதுக்குள்ள ஆணவம் இருக்கு, கண்மம் இருக்கு, அதுலயே இருக்கு. அப்போ முன்வினை பதிவு எல்லாம் அதுல தொடர் நிக்குது. கர்ப்ப காலத்துல கேவல அப்படிங்கிறது ஒரு கரு உருவான போது, ஒரு கரு வந்து உருவாகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரு உருவான அந்த நிலையை, அந்த கரு உருவான போது அந்த கருவுக்கு எதுவுமே தெரியாது, அது வெறும் கரு, அது கேவல நிலைன்னு சொல்லலாம், அல்லது துரிய நிலைன்னு சொல்லலாம். இந்த துரிய நிலை கேவல நிலை, சாரி, துரிய நிலை அப்படின்னு சொல்லும் போது, கேவல நிலை சொல்லும் போது இந்த துரிய நிலைனா என்னன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். சில பேர் துரிய தவம்லாம் பண்றது உண்டு. தத்துவங்கள்ல சாக்கிரத, கனவு, சுளுத்தி அப்படின்லாம் பேர் உண்டு. சாக்கிரத அப்படின்னா ஜாக்கிரத அவஸ்தான்னு பேர், அவஸ்தானா நிலை. ஜாக்கிரத அவஸ்தான இப்ப முழிச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு மூணு விதமான உலகங்கள் உண்டு, நாம் அனுபவிக்கிற உலகங்கள் மூணு. இதை அனுபவிக்கிறதுக்கு தாண்டி இன்னொன்னு ஒன்று இருக்கு. இந்த அனுபவிக்கிற உலகம் முழிச்சிட்டு இருக்கும் போது நாம் இருக்கிற நிலைக்கு பேர், இப்ப கண்ணு முழிச்சு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கமே, இதுக்கு பேரு ஜாக்கிரத அவஸ்தா அல்லது ஜாக்கிரத நிலை அல்லது விழிப்பு நிலை. எதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்? இங்க ஒரு உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஒரு பிரபஞ்சம். இந்த படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம், இதுக்கு ஜாக்கிரத பிரபஞ்சம்னே பேரு. இன்னொன்னு, கனவு காணும்போது உடம்பு பெட்ல இருக்கும், வேற எங்கேயாவது போய் புலன்களை கொண்டு அனுபவிச்சுட்டு இருப்போம். அங்க ஒரு உலகம் படைக்கப்பட்டு இருக்கும், அங்க ஒரு பிரபஞ்சம் இருக்கும், அதுக்கு ஸ்வப்ன பிரபஞ்சம்னு பேரு. அந்த ஸ்வப்ன பிரபஞ்சத்தை நம்ம சூக்ஷ்ம சரீரம் எடுத்து அனுபவிக்கிறோமே, அதுக்கு ஸ்வப்ன நிலை அல்லது கனவு நிலை அல்லது கனவு அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தான்னு பேரு. சுளுத்தி அப்படிங்கிறது சுசுப்தி அப்படின்னு ஒரு பேரு, ஆழ்ந்த உறக்க நிலை. தூங்கும் போது இந்த ஜாக்கிரத பிரபஞ்சமும் அந்த ஸ்வப்ன பிரபஞ்சமும் மறைந்து போன நிலை, இது சுசுப்தின்னு சொல்றோம். இந்த மூணுத்துக்கும் எது ஒண்ணு பொதுவாக இருக்கிறதோ அதுக்கு துரிய நிலைன்னு பேரு. அதுதான் நம்மளுடைய ஆன்மா. இந்த துரிய நிலையில தான் நம்மளுடைய கரு உருவாகி இருக்கு. ஜாக்கிரத அவஸ்தால் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். கனவு நிலையில கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிப்போம், உறக்கத்துல அதுவும் இருக்காது, ஆனா கான்சியஸ் மட்டும் இருக்கும், யாராவது கூப்பிட்டா எழுந்துப்போம். இந்த மூணையும் கடந்த நிலை தான் துரியம் அப்படிங்கிறது. அது பாடான நிலை அல்லது கேவல நிலை, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆழ்ந்த உறக்கத்தை தாண்டி இன்னொரு நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. உறக்கத்தில் இருக்கும்போது உங்களுடைய உயிர் நிலை எப்படி இருக்கும்? உங்களோட உயிருக்கு இப்ப முழிச்சிட்டு இருக்கும்போது உணர்வோட இருக்கும், கனவுல இருக்கும்போது கனவை அனுபவிக்கிறோம், ஆழ்ந்து உறங்கும் போது கான்சியஸ் மட்டும் இருக்கும். கொசு கடிச்சு அடிச்சிருவீங்க, ஆனா எத்தனை கொசு கடிச்சுன்னு உங்களால எழுந்து சொல்ல முடியாது. அப்ப அந்த உறக்கத்துல இருக்கும். இது மூணும் ஒரு விதமான அடுத்த அடுத்த ஸ்டேஜ், ஸ்டேஜ்ங்கிறத நிலைன்னு சொல்றோம். மூணு விதமான ஸ்டேஜில் நாம் இருக்கோம். இந்த மூணு ஸ்டேஜுக்கும் அப்பாற்பட்ட உண்மை நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு துரிய நிலைன்னு பேரு. அதுதான் நம்முடைய உயிரோட ஒரிஜினல் ஸ்டேட். இது கரு உருவான போது இந்த கேவல நிலையில, இது இருக்க துரிய நிலையில இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து சொல்றது. கர்ப்பத்து கேவல அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ரெண்டு வார்த்தை. கரு உருவான போது வெறும் கரு உருவாகி அப்படியே நிக்குது, அதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல மாயைகள் வந்து, அதனுடைய மாயையோட கிளைகள்லாம் வந்து கூடுது. இந்த உறக்க நிலையில இருக்கக்கூடிய, அதாவது உறக்க நிலைன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைக்கும் அப்பாற்பட்டது துரிய நிலை. அந்த துரிய நிலையில இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு மாயை வந்து ஆட் ஆகுது. அந்த மாயையில ஆட் ஆகும் போது என்ன உருவாகுதுன்னா, அந்த ஆணத்தோட கண்மம் உருவாகுது. இந்த கண்மங்கிறது முன்வினை வந்து சேருது ஃபர்ஸ்ட். மாயை அப்படிங்கிறதுல இந்த முன்வினை கர்மங்கள்லாம் வந்து அதோட சேருது. இப்ப நேத்து யாரோ கேட்டீங்க இல்லையா, ஒரு குழந்தை உருவாகும் போது எப்ப சார் கர்ம வினைகள்லாம் வந்து அதுல சேரும்? கரு உருவாகி கரு தனியா இருக்கும் போது இது வந்து சேர ஆரம்பிக்குது. அந்த மாயையில என்னென்னலாம் இருக்கு?
அந்த மாயைக்கு நியதி நீதி பிராப்தம், அதாவது இந்த இயற்கை சட்டம் எப்படி அந்த கரு அடுத்து என்ன டெவலப் ஆகணும், அது என்னவா உருவாகணும் அப்படிங்கறதெல்லாம் உருவாகுது. முன்னாடி திருமந்திரத்தை மனசுல வச்சுக்கோங்க, ஆண் பெண் சேர்ந்த சேர்க்கையில அந்த கரு எப்படி உருவாகணுங்கிறதுக்கு ரூல்ஸை பார்த்தாச்சு, அது சரியா மோதப்பட்டிருக்கணும். அப்படி மோதப்பட்டிருந்தா அது விதிப்படி இங்க நடக்கும். இதுதான் பிராரப்தம்னு பேரு, பிராப்தம் பிராரப்தம், இதுதான் வியதி, அதை நியதின்னு சொல்றோம். இந்த இயற்கை சட்டம் இங்க உருவாகுது, அந்த சட்டத்துல இருந்து காலம் உருவாகுது. காலம், கலை, வித்தை, அராகம், அராகங்கிறது தான் இந்த நானுங்கிற அகங்காரம், அல்லது ராகா ஆசை, இதெல்லாம் உருவாகுது. இதுல இருந்து இந்த மாயை, இதை வந்து இந்த மாயை அப்படிங்கிறது வந்து ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வடிவம் அப்படிங்கிறது வந்து இங்க ஆறுடன் சட்டை அப்படிலாம் போட்டு வச்சிருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு படத்துல ஒருத்த கண்ணுக்கே தெரிய மாட்டான், அவன் மேல ஒரு சட்டையை போட்டா மட்டும் தெரியவான். இல்லைன்னா அவன் மேல தண்ணி ஊத்துனா அவன் ஒரு ஒரு தண்ணி வடிவத்துல தெரியவான். அப்படின்னா என்ன ஆனா அவன் அந்த அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருக்கான். இப்ப இதை எப்படி நாம எப்படி அந்த மாதிரி உருவம் அடையிறோம்? கனவு உலகத்துல உங்க உடம்பு எப்படி இருக்கும்? உங்க கனவு உடம்புல உங்க உடம்பு உங்களால பார்க்க முடியாது, ஆனா மத்தவங்க கனவு காண்றத, மத்தவங்க ஒருத்தன் கனவுல போறத வந்து சினிமாவெல்லாம் எடுப்பாங்க, சும்மா மிரர் வியூ போல எடுப்பாங்க. அந்த மாதிரி உடம்பே இல்லாம இந்த உடம்பை வெறும் கண்ணாடி உடம்பு போல எடுத்தா எப்படி இருக்கும்? இந்த உடம்பை வந்து கண்ணாடி இமேஜா பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறதா இந்த மாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய, கஞ்சுகன்னு சொல்லக்கூடிய அந்த இடம். இது எல்லாமே அந்த அந்த குழந்தைக்கு அது உருவாகுது, அந்த ஃபார்மேஷன் உருவாகுது. அதுக்குள்ளதான் இந்த புருடன் அப்படிங்கறது ஆன்மாங்கிறது நிலைச்சிருக்கு, அது நிலைப்பெருக்க ஆரம்பிக்குது. இந்த நிலைப்புத்தன்மையுடையதான் அதான் சிவம்னு சொல்லக்கூடிய. இந்த சிவன் நமக்குள்ளார எப்படி இருக்கான் அப்படிங்கிறது கருவிலேயே நாம இருக்கோம். இந்த சிவன் தான் வந்து எப்படி வராங்கிறத பாருங்க. வெறும் சிவன், தூய்மையான சிவன், ஆனா அவன் கேவலமா வந்து தனியா இருந்தான். அவன் கூட இந்த மாயின்னு சொல்லக்கூடிய இந்த உலக விஷயங்கள், பிரகிருதி தத்துவங்கள் எல்லாம் 24 தத்துவங்கள் அது கூட போய் சேருது. சேர சேர அந்த நிற்கும் துரியம் அப்படி நின்று அந்த துரியத்தினுடைய பேதித்த நினைவு எலை அப்படின்னா, முன்னாடி கர்ம வினையில என்னென்னலாம் பதிவுகள் இருந்துச்சோ அது எல்லாம் நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால உருவாகுது பாருங்க காமியம். அங்கதான் இந்த வற்புறு காமியும் எட்டு ஆதல், அது எட்டு ஆகி ஒன்னா சேர்ந்து மாயை அப்படிங்கிற தோட்டத்துக்குள்ள கம்ப்ளீட்டா வெளியே வந்துடுது. அந்த எட்டுல என்னன்னா, இந்த ஏழு, இந்த வித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய அசுத்த மாயன்னு சொல்லக்கூடிய ஏழு, நியதி காலம் கலை வித்தை அராகம் மாயை ஆன்மா இந்த குடன்னு சொல்லக்கூடிய ஏழோட சேர்ந்து இந்த கருவில் இருந்தக்கூடிய இறைவன், அதுவும் சேர்ந்து மொட்டை எட்டு தத்துவங்களும் கம்ப்ளீட்டா இப்ப மாயையே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதை இன்னொரு திருமந்திரம் உள்ளார பார்த்திருப்போம், இந்த குருடன் உள்ளார போய் ஒளிந்து கொள்வான், மாயைக்குள்ள ஒளிந்து கொள்வான். ஒளிந்து கொள்ளாரும் உள்ளார்தான் இருப்பான். அவன் ஒளிஞ்சுக்கிட்டாலும் ஏழு தத்துவங்களோட அவன் மறைஞ்சாலும் எட்டாவது தத்துவமாக உள்ளார இருக்கான். எட்டாவது தத்துவமாக அறிவுக்கு எட்டாமல் நின்று கொள்கிறான், அவ்வளவுதான். அப்ப அறிவுக்கு எட்டாத அந்த எட்டாவது தத்துவமாக உள்ளார ஒளிந்திருக்கிற அவனை இந்த மனித பிறவியில கொஞ்சம் கொஞ்சமா இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணி தவம் பண்ணி அவனை கண்டுபிடிச்சி அவனை நீங்க வெளியே எடுக்கிறதுக்கு பேர் தான் விடுதலை அடையிறதுன்னு பேர். அவனை அடைஞ்சு போய் பார்த்தா அவன் எதுவும் இருக்க மாட்டான், வெறும் சிவனா இருப்பான், அவ்வளவுதான். அந்த சிவன் யாருன்னு கேட்டா அது நான் தான். அப்படி ஒவ்வொருக்குள்ளாரையும் அந்த சிவன் யாரு, அந்த குருடன் யாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது நான் தான் என்ற பதிலை சொல்லும். அந்த நான் யார் என்பதுதான் இன்னைக்கு உலகில் மிகப்பெரிய கேள்வி. அதை நாம கண்டுபிடிக்கணும், அதுக்குதான் இவ்வளவு பெரிய முயற்சி. இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உடையது இந்த உடம்பும் இந்த மனமும் இந்த அறிவும் இருக்கணும். இதெல்லாம் இங்கிருந்து கருவில் உருவானதுதான். இப்ப இதெல்லாம் நமக்கு இந்த தத்துவங்கள்லாம் இருக்கு, எப்படி இதெல்லாம் உருவாயிருக்கு, இதெல்லாம் எப்படி இந்த சாத்தியம் இருக்கு அப்படின்னா, இப்பதான் நம்முடைய தாய் தந்தையினுடைய பெருமையை நீங்க உணரணும். என்ன விதமான இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தாய் தந்தைகள் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த நிலையை அடைவதற்கான நம்மளை பெத்தெடுத்திருப்பாங்க. வள்ளுவனுடைய வாக்கு எப்படி இருக்கு பாருங்க, மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. நார்மலா எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம், ஒரு குழந்தையோட உடம்பு வந்து நம்ம மேல பட்டுச்சுன்னா அதுல ஒரு சுகம், அந்த குழந்தை பேசிச்சுன்னா அது ஏன் செவிக்கு இன்பம், இப்படிதான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோம். இந்த குழந்தை கருவுல இருக்கும்போது
இதுக்கு தீண்டல் அப்படிங்க சொல்லக்கூடிய மாயை தத்துவம் தீண்டும் போது அதுக்கு இன்பத் துன்பம் உருவாகுது. இங்கு புலன்கள் எல்லாம் வலு பெறும்போது அது இன்பத் துன்பத்தை எல்லாம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. இப்படிதான் இந்த மாயை தத்துவத்திலிருந்து குழந்தை வந்து வெளிவருது. அப்போ மக்கள் மெய் தீண்டல் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மக்கள்லாம் மெய்யை தீண்ட வேணும். எது மெய்? இப்ப இந்த மெய்ங்கிறதுல ஒரு விஷயம் என்ன வச்சிருக்கோம்னா, மெய் என்றால் உடல் என்று வைத்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே மெய் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த மெய் அப்படிங்கறத வந்து உயிர் மெய் அப்படிங்கிற எடுக்கும் போது உயிர்னு ஒண்ணு இருக்கு, அது சூக்ஷமானது, ஸ்தூலமானது உடல், அதனால இதை வந்து மெய்ன்னு சொல்றோம். இந்த உடம்பு வந்து மெய். உண்மையிலேயே மெய் எது அப்படின்னா, மெய்ப்பொருள்னா உண்மையான இறைநிலைக்கு தான் மெய்ப்பொருள்னு பேரு. அப்ப எது எல்லாம் இங்க மெய்யா இருக்கோ, எது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோ, அது எல்லாமே மெய்ன்னு சொல்றோம். ஆனா உண்மையில அது பொய். எது உண்மையிலேயே உண்மையா இருக்கோ அது மட்டும் பொய்யா இருக்குது. இப்ப உண்மையா இருக்க வேண்டிய அந்த மெய் பொய்யா இருக்கிறதுனால அது பொய்யா ஒரு ரூம்ல போட்டு மூடி வச்சுட்டு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அட்டூழியங்களும் நடந்துட்டு. இந்த மெய்யாகிய தத்துவம் உண்மையிலே தீண்டப்பட்டு அது வெளியே வந்துடுச்சு. உண்டுன்னா இறைவனுடைய தத்துவம் ஒருவனுடைய சிந்தனைக்கு வந்துடுச்சுன்னா அவனுடைய நீதி எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். எப்படி சிஸ்டம் இருக்கு, ஒரு கரு முதல் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் வரைக்கும் அவனுடைய நியதி எப்படி இருக்கு, இது புரிஞ்ச உடனே இவனுக்கு புரிஞ்சிடும், ஓ இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், இதுல தான் நம்ம வந்திருக்கோம், இப்ப இந்த மாயையோட சிக்கியிருக்கோம், இதுல இருந்து நம்ம விடுதலை அடையும் போது நாமவே அந்த இறைவனாக இருப்போங்கிற உண்மை நிலை புரிய ஆரம்பிச்சு. எல்லாமே சரியா தானே எழுதியிருக்காங்க? நேத்து இருந்து நம்ம வந்து மங்கையருக்கு அரிசி நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா இன்னைக்கு பண்றோம். மங்கையர்கரசி அம்மா, திருச்சிற்றம்பலம் திருமந்திரத்தை மட்டும் கொஞ்சம் பாடி கொடுத்துருங்கம்மா, முடிஞ்சா திருக்குறளை சேர்த்து பாடிடுங்க. பூவின் மனத்தை பொருந்திய தாவி உலகில் தரிப்பித்தவாறு போன் மேவிய சீவனில் மெல்ல நிர்வாயும் பூவிய அவிழும் குறிக்கொண்ட போதே அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளவிய போ அடுத்த பாடல் வரலையா? வந்துச்சு. ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும் மாற எதிர்க்கில் அறியவன் தானாகும் நேருக்க வைக்கின் நிகர் போதத்தானாகும் பேரொத்த மைந்தனும் பேரரசாளுமே மங்களம் என்ப மனை மாற்றி மற்று அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு கற்பத்து கேவல மாயாள் கிளை கூட்ட நிற்கும் சூரியம் வேதித்து நினைவழ பற்புறு காமியம் எட்டதல் மாயேயம் சொற்பொரு தூய்மறை வாக்கினால் சொல்லே மக்கள் மெய் தேண்டல் உடற்கு இன்பம் மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கே மற்றவர் சொல் கேட்டல்
இன்பம் செவிக்கே மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு மங்கையர்கரசி அம்மையின் சொல் கேட்டதுனால என்னுடைய செவிக்கு இன்பம் சிவா. திருச்சிட்டு கர்ப்ப காலத்து கேவலம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம் எங்க கேவலமான நிலையில இருந்து வந்து அதே கேவல நிலையை மறுபடியும் அடையிறதுக்கு பேர் கைவல்யம்னு பேர். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திலிருந்து மாயிலிருந்து சிக்காம விடுபட்டு போறது அவ்வளவு. இந்த மாயில சிக்கணும்னா நம்ம எப்படி கர்ம வினைப்பதிவால சிக்கி மேலும் மேலும் பிறப்பெடுப்போம் அப்படிங்கிறது தான் எல்லா யோக தத்துவனுடைய முடிவான நிலை. அதை அடைவதற்கான முயற்சியில நமக்கு எல்லா தகுதியும் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எத்தனை கோடி பேர் மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அதில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு சான்றோர் நிலையில் நிற்பதற்கான வாய்ப்பை அந்த இறைநிலை நல்கியிருக்கு. இதுக்கு பேர் தான் அவன் அருளால் அவன் தால் வணங்கி அவன் அருள் இருந்ததுனால தான் நம்மளால் அடைய முடியுதுன்னு. இந்த அருள் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து இந்த திருமந்திரம் தாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு நேற்று இந்த திருமந்திரத்தை நான் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த திருமந்திரம் எனக்கு சத்தியமா புரியல, என்னன்னு தெரியல. இன்னைக்கு சாயந்தரம் இது எடுத்து ஆகணுமே, இது எடுக்க முடியலங்கிறதுனால ஒரு நிமிஷம் இதை ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்தினா டெலிட் ஆயிடும். ஆனா அப்படி பண்ண மனசு இல்லை, இதுல ஏதோ சம்திங் இருக்கு, எனக்கு தெரியணும், எனக்கு வேணும். அப்ப கேட்ட போது அதெல்லாம் வருது, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அதுக்கிட்டே உட்காந்து நோண்டிட்டு இருந்தா வரும். எது கர்ப்பத்து காலம், அப்பளது கேவல நிலை எது, நம்மளுடைய கேவல நிலையிலிருந்தா நம்ம வந்திருக்கோம், எதுவுமே இல்லாத ஒரு நிலை, அப்பதான் அது வந்து சுசுப்தி அப்படிங்கிறது கிடைக்குது. துரியம்னு கீழே கிடைச்சிருக்கு, ஓ துரியம்னா பிடிச்சாச்சு. அப்ப முன்னால ஒரு கேவலத்துக்கும் துரியத்துக்கும் ஒரே லிங்க் தான், ஒண்ணுதான் அப்படின்ட்டு. அப்ப துரிய நிலை எது? இந்த மூன்று நிலைக்கும் எது ஒண்ணு ஆதாரமாக இருக்கிறதோ, முழிச்சிட்டு இருக்கும் போதும் கனவு காணும் போதும் உறங்கும் போதும் எது ஒண்ணு ஆதாரமாக இருக்கோ அது துரியம். அதுதான் கேவல நிலை முதல்ல இருக்கு. அது கூட கிளை கூட்ட, அந்த மாயை கிளை கூட்ட, அப்பதான் வந்து மாயை அது கூட சேர்ந்த உடனே பேதித்து அண்ட கோடிகளாய் மகரி சொல்ற மாதிரி, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பிறப்பிகளா எடுத்தோமோ என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அது எல்லாம் நினைவுக்கு வர ஆரம்பிக்குது, இதெல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிக்குது. அப்படி சேர்ந்து உருவாகி தான் அங்க காமம் இன்பம் உண்டு ஆசை இதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் எப்பேற்பட்ட ஆசை, இச்சை அப்படிங்கிறது இங்கு உருவாகிறது இல்லை, கருமயத்திலே உருவாகுது. இச்சை அப்படிங்கிறத பத்தி ஆசையை வந்து ஒழிச்சிடணும், ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலேயே வந்து அந்த இறைநிலையை அடையணுங்கிறது, அந்த கேவல நிலையை அடையணுங்கிறதே ஒரு ஆசைதான். அந்த இச்சை அங்கிருந்து உருவானது தான், இதை நான் இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை தான். ஆனா அந்த இச்சை வந்து காமியம்ங்கிறது எட்டா இந்த மாயோட சேர்ந்து எட்டோடு உருவாக்கி இது எல்லாம் இருக்கு. இதை வந்து இந்த சொற்பொரு அப்படிங்கிறத வந்து தொய்மறை அப்படிங்கிறது வந்து வேதங்களே இதுதான் வந்து கிளியரா இப்படி சொல்லுது. வேதத்தினுடைய சொல் இதுதான் வந்து வேதத்தினுடைய தூய்மையான சொல்லே, இதனால் வாக்கினால் சொல்லே, இதைதான் அதாவது வாக்கு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்மளுடைய சொல்லுல நம்ம திரும்ப திரும்ப நம்ம உச்சாரணம் பண்ற அந்த உள்ளிருந்து பிரதிபலிக்கின்ற அந்த வாக்கு, அது உள்ளார இருக்கிறது எல்லாம் வேற எதுவுமே இல்லை, இதுதான் இந்த தத்துவங்கள் தான் இதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு திருமதம் நிறைவு செய்து. அப்ப இந்த அளவுக்கு வந்து அதுல வந்து அந்த திருமந்திரங்கள்ல இந்த இயற்கையினுடைய படைப்புல இயற்கை இறைவனுடைய அருள்ல நாமெல்லாம் இப்படி பிறந்து வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஏதாவது சந்தேகங்கள்? பார்வதி அம்மா படிக்கிறீங்களா? சார் ஒரு டவுட் சார். எஸ் ஆ சார், இப்ப கரு உருவாகிறத பத்தி நம்ம படிச்சோம், பட் இது ஆண் கரு பெண் கருன்னு அப்படி பெண்ணா பிறக்கிறாங்க ஆணா பிறக்கிறாங்கன்றதுக்கு என்ன சார் இது? அதுக்கு போவோம், அதுக்கு ஒரு திருமந்திரம் வருது பின்னாடி, பிராணாயாமத்துக்கு போவோம், ஓகே சார். எல்லாம் போவோம் அதுக்கு பின்னாடி. ஏ படிக்கட்டுமாங்க ஐயா? ஆ படிங்க. மனத்தை பொருந்திய வாயும் தாவி உலகினை தரிப்பித்தவாறு போல் மேவிய ஜீவனில் மெல்ல நிவாயும்
கூவினும் உரி கொண்ட போதே. சூப்பர்மா. இறைவன் தானாகும் மாற இதற்கில் அறியவன் தானாகும் நேருக்க வைக்கின் நிகர்பூதத்தானாகும் பேருத்தமைந்தனும் பேரரசாலுமே மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு கர்ப்பத்து கேவல மாயாள் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் பேரித்து நினைவழ வற்புறு காமியம் எட்டாதால் மாயின் சொற்புறு தூய்மறை வாக்கினன் சொல்லேன் மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் அச்சு அவர் சொல் கேட்டல் இன்பம் செவித்த. சரி, மிக்க நன்றிங்க ஐயா. படிச்சதுல ஏதாவது பிழை இருந்ததுங்களா ஐயா? குட்டி குட்டியா இருக்கு அந்த கடைசியில வந்த பாடல்ல. திரும்ப திரும்ப நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் வந்துடும். ஐயா நான் இன்னைக்கு படிக்கிறோம்னு நினைச்சேன். சரி, நம்ம குரு சொல்லாம நம்மளே எப்படி சொல்றதுன்னு நினைச்சிருந்தேன். டக்கு நீங்க என்ன கேட்டுட்டீங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதான் இங்க வரைக்கும் கேக்குதே. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஃபைனல் ப்ரேயர் பண்ணலாம். வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். கைகள் அஞ்சலி முத்திரையில் வரட்டும். மலர்ந்த முகத்தோடு ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம். ஒப்பிலே வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் பெறலாம். அப்பரிசு ஈசன் பெறலாம். திருச்சி திரம்பலம் நட்டுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாக்கட்டும், மங்களம் உண்டாக்கட்டும், மங்களம் உண்டாக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சாமி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.